ஹாய் காய்ஸ், நம்ம கிச்சன் இன்னொரு பார்க்கலாம். இன்னைக்கு பேத்திக்கு பேர் வைக்க பம்சம்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து கிராமத்தில் சாமி கும்பிட மாதிரி கும்பிட போகிறோம். அது வந்து 16 கும்பிடும்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் சைடுலாம். அதுக்கு தான் இன்னைக்கு கொழுக்கட்டை, களி, கரோட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், நாட்டுக்கோழி குழம்பு இதுதான் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம், ரொம்ப வறுத்துக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த பச்சை அரிசியில தான் வறுத்துட்டு கொழுக்கட்டை, களி, அப்புறம் வந்து காப்பரிசி எல்லாமே நம்ம செய்ய போகிறோம். 16 கும்பிட்றது வந்து ஊரில் தான் கும்பிடுவாங்க, இங்கே அந்தமாரி கும்பிட்டு யாரும் பழக்கம் இல்லை. எல்லாமே நாங்கள் எங்கள் அக்காவை கேட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு எங்கள் சின்ன பொண்ணு செஞ்சால் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, ஞாபகம் இல்லை. அதனால் நீங்கள் புதுசாக எல்லாம் செய்யலான்னு பண்ணோம். இதில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி முட்டையும் பொட்டையும் போட்டு தான் கோழி குழம்பு வைக்கணும். முட்டையும் பொட்டையும் போட்டு தான் கோழி குழம்பு வைக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற கோழியில் வந்து நாட்டுக்கோழியில் முட்டையே இல்லை, வெறும் கோழி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தனியாக முட்டையை வாங்கி வந்து வேக வச்சு வச்சுட்டோம். நம்ம முருங்கைக்கீரை வந்து குச்சி இருக்கான்னு பார்த்து ஆஞ்சிக்கலாம். ஆல்ரெடி ஆஞ்சதுதான், அந்த குச்சி இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்க்கலாம். இதில் ஸோ இதையும் வறுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா மாவிளக்கு, மாவிளக்கு அதுக்கு வறுத்துட்டு அதையும் மாவிளக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கு போடணும். இந்த அரிசியில் தான், பச்சை அரிசியில் தான். அதுக்கு இதையும் வறுத்துட்டு தான் நம்ம பொடி பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி எல்லாமே பச்சை அரிசியில் தான் நம்ம பண்ணுறோம். அது நல்லாயிருக்குமா, ஆனால் எச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு செய்யக்கூடாது சாமிக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி எல்லாமே உப்பு பார்க்காம தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு வந்து தாளிக்காம தான் வைக்க போகிறோம். முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் இன்றைக்கும் போடுறோம். இது வந்து நம்ம அரிசி கஞ்சி, இப்படியே அரிசியும் தண்ணியுமா வச்சுட்டோம் வேகட்டோன்னு. இது வேகட்டும். இப்போ வந்து குழம்பு தாளிச்சு விட்டுலாம், குழம்பு தாளிக்கக்கூடாது. அப்படியே காயெல்லாம் நறுக்கி ஒன்றா கூட்டி கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம ஒரு புடி உப்பு போட்டுக்கலாம், புளி கரைச்சி வச்சுருக்கோம். இதில் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான், ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கோம், சும்மா ஒன்றும் பாதியமாக நசுக்கிக்கலாம் லேசாக. இப்போ நம்ம பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் இந்த புளி தண்ணி கூடயே போட்டலாம். நம்ம தக்காளியை நம்ம புளி கூடயே கரைச்சிடலாம். ரெண்டாக கட் பண்ணிட்டேன். அழுத்தமான மேடம் அந்த கடாயில் புளி தண்ணி, தக்காளி, மிளகாத்தூள் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஆனால் வந்து காய்க்கு வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பாலக்காய், முருங்கைக்காய் போட போகிறோம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், வாழைக்காயும் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இது வந்து முள் இல்லாத வஞ்சிர கருவாடு தான். குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால முள் கருவாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் இது வாங்கி வந்து வச்சுருக்கோம். இது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரம். அரிசி கொதிக்கிற தண்ணியாக ஊற்றி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். உப்பு அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடும். கிட்டோம் மூடி வச்சிடலாம். இந்த ஒரு பால் பார்த்தீங்கன்னா கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி. இது வீட்டிலே ரெடி பண்ணது தான். நாங்கள் இன்னும் வீடியோ எடுக்கலை, ஒரு நாள் வீடியோ போடுறோம். பால் காய்ச்சிட்டு அந்த கலைக்கு ஊற்றிடலாம். நல்லா கொதித்தோன்னா சக்கரை போட்டு குடிச்சிட வேண்டியது தான். கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம கருவாடு போட்டுக்கலாம் கூட. கருவாடு குழம்பு ரெடி ஆகிட்டு, அதை எங்கள் பொண்ணு இல்லை, அதனால் நானே ஊற்றி வச்சிட்டேன். இது வந்து தேங்காய் பொடியாக கட் பண்ணி வறுத்து வச்சுருக்கோம். உடச்ச களியை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாகு எடுத்துகிட்டு தான் காப்பரிச்சு பண்ண போகிறோம். வந்துச்சு, இப்போ வடிச்சிடலாம் சாத்தியம். பாகு எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கரையட்டும். பாவு நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம காப்பரிசிக்கு
தேங்காயும் உடச்ச கழுவி வறுத்து வச்சுருக்கோம். அது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பாவதில் காய்ச்சி ஊற்றிடலாம். இப்போ வந்து நல்லா கிளறி இல்லாத களினா என்ன பண்ணுவா? அது வெள்ளம் பாவு காய்ச்சி இதுமாரி மீனாதான் கேட்டுது. மீனா கேட்டு நீ அதான் சொல்லுன்ற. பாவு காய்ச்சிட்டு வெள்ளத்தை அந்த அரிசி மாவு உடச்சி வச்சிருப்போம் உதிரியா. அது இதுமாரி கிளறணும். வெள்ளம் பாவு காய்ச்சி இது வந்து காப்பரிசி உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கணும். அப்படியே கிளறி வச்சிடணும். தேங்காய் போட்டு நறுக்கி உடச்ச கல்ல தேங்காய் வெள்ளம் இப்பதான் இதெல்லாம் கேள்விப்படுறேன். நீங்க இதெல்லாம் செஞ்சது இதெல்லாம் செஞ்சதே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சது அந்த கல்ல பருப்புல ஒரு உருண்டை செய்வாங்கல்ல வெள்ளம் போட்டு சொல்லியா? அதுதான் தெரியும் எங்க அம்மாக்கு. மத்தபடி வேற ஒண்ணுமே தெரியாது. அந்த வடை இதுதான் தெரியும். இந்த ஊர்ல செய்ய மாட்டாங்க வீணா. எங்க ஊர்ல செய்வாங்க. இந்தியாவுக்கு செஞ்சோம். சரி இப்போ அது குழந்தை அழுதுகிட்டே இருக்குல்ல. இது மாரி எச்சு போடாமல் செஞ்சு சாமி கொடுத்தோம்னா குழந்தை அழுவாது. அம்மா யாரு இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாதான். வெளியே இங்கே சாப்பிடணும். நீங்கள் கூட இங்கே சாப்பிட்டுட்டு போகணும். அதுக்கு தான் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. வந்து நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சமாக தூவிக்கலாம். ஏய் வராதுன்றீங்களா? அப்போ வா சாப்பிட்றேன். அப்போ எங்கள் பின்னாடி வராது. அது வராது. ஆனால் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தேங்காய் கீரை வந்து ஒன்றும் தாளிக்கக்கூடாது. அதனால வந்து வெறும் காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கலாம். இப்போ முருங்கை கீரையை நம்ம அலசி வச்சுருக்கோம். இது கூட போட்டுக்கலாம். வந்து உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். காசில் தேங்காய் போடணும். அவ்வளோதான். இது கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு கலர் கழுவி கழுகின்றதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். வெள்ளம் போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். களி தான் கிண்டுறோம். வெள்ளை மாவு கொதிச்சிச்சு. ஒருத்தர் கொட்டும் போது நல்லா கிளறிடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிச்சு. கட்டி கட்டி ஆகிடும். மெதுவாக கொட்டுவோம். தூவி கொட்டு. நல்லா கிளக்குறது. ஒரு ஸ்பூனில் ஒரு துளி உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிடி தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கறியை நான் எடுத்து வச்சுக்கலாம் கிண்ணத்தில். அங்கேயே மண் துள்ளம் போட்டு கொடுத்துட்டோம். ஆமாம் அப்படிதான் கொடுப்பாங்க. முடி இருக்கும். ஸோ வந்து நாங்கள் நாட்டுக்கோழி தான் வாங்கியிருக்கோம். இது அங்கேயே மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம இது நல்லா கழுகிட்டு வேக வச்சிடலாம். ஒரு வாட்டி அவ்வளோ விலை 700 ரூபா. ஒரு கோழியோட விலை 700 ரூபா. இப்போ கோழி கூட நம்ம மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து 3 தக்காளி நறுக்கியிருக்கேன். அதையும் இது கூட போட்டு வேக வச்சிடலாம். 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து பச்சை அரிசி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அந்த கோழி குழம்புல தான் போட போகிறோம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தனியா போட்டுக்கலாம். இப்போ தனியா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் காமிக்கலாம். பத்தாச்சு. ஸோ அதே இதில் கொட்டி வச்சுருக்கேன். காஞ்சி மிளகா 10 எடுத்திருக்கேன். கரெக்டாக 10 தான் எடுத்திருக்கேன். ஸோ அதே நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்சி மிளகா வறுத்துச்சு. அதே நம்ம கொட்டி எடுத்துக்கலாம். இப்போ சோம்பு கொட்டிக்கலாம். ஸோ இப்போ இதை ஆறுட்டோம். இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி மாரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அது கோழி குழம்புல போட போகிறோம். தேங்காயும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். விசில் இறங்கிட்டான்னு பார்க்கலாம். நான் வந்து நாலு விசில் வச்சேன், நல்லா வெந்துருச்சு சிக்கனு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டே இதில் போட்டுக்கலாம். இல்லை வேறு எந்த மசாலா போட போகிறதில்ல, இதுதான் இதுக்கோட மசாலா. ஸோ அதேமாரி இதில் வந்து எதுவுமே தாளிக்காமல் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் நான் உப்பு போடலை, இதுதான் போடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம் கூட. இப்போ கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு. இது வந்து ஊரில் வந்து பெரியாச்சி கும்பிட்றோம்னு சொல்லுவாங்க, இங்கே யாருக்கு தெரியாது அவ்வளோவா. எங்கள் அம்மா வந்து எனக்கெல்லாம் செஞ்சிருக்கு. முட்டையை வந்து வேக வச்சாச்சு. ஸோ அதை அதை உரிச்சு எடுத்துக்கலாம். ஆரிச்சு முட்டை இந்த உரிச்சு வச்சுருக்கா. வெல்லம் போட்டு இப்போ தேங்காய் போட்டு அந்த மாவு அரைச்சி வச்சுக்கோ இல்லையா. ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, இல்லை நம்ம வந்து இப்படி பிடிச்சி கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். எங்கள் அத்தை கொழுக்கட்டை பிடிச்சி வைக்குது. இது வந்து அப்பாவோட தங்கச்சி. இவங்க வந்து எங்கள் அம்மாவோட அக்கா. இந்த பையன் வந்து இந்த அம்மாவோட புள்ள. பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உன் பேர் என்னதுரா? உன் பேர் என்னது? பேர் சொல்கிறா? சாது சொல்லு. சார்கேஷ் ஃபோட்டோ எடுக்கிறாடா உன்ன. இவன் பேர் வந்து ஷார்கேஷ். இந்தமாரி எதாவது பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பட்டிருக்க மாட்டீங்க. அவள் வந்து விளக்கும் செய்கிறாங்க. ஸோ இதான் வந்து அந்த மாவு விளக்கு. நம்ம வந்து வேக வச்ச கொழுக்கட்டையை பார்க்கல, வெந்துச்சாங்க. நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். பொண்ணட்ட குடிதா மீனா? பொண்ணட்ட குடிதா? அது என்ன தெரியே? அதே கொஞ்சம் இப்படி புடிச்சி குடிக்கணும். எப்படி அப்படி கை இப்படி வச்சு போட்டு அவங்க நாகனா இங்கே பாருங்க, நீ இருந்து எப்படி குடிச்சு குடுக்கலாம் போயிருந்த. அது தெரியும்.
வச்சு பத்தியாது.